ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, ஒரு கட்சி சார்பில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. முதலமைச்சர் பொறுத்தவரையில் வந்து அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணும், அந்த கட்சியே வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து அதனுடைய வெளிப்பாடு தான், இன்றைக்கி வந்து சொந்த கட்சிக்காரங்களே மேயரை மாற்ற சொல்கிறது, சொந்த கட்சிக்காரங்களே வந்து திமுக கட்சிக்காரங்களே வந்து வெளிநடப்பு பண்ணுறது, திமுக கட்சிக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறது, திமுக கட்சிக்காரங்களே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை வந்து அவங்க தலைவர்களை வந்து கேரவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஒரு வினோதமான ஒரு விசித்திரமான ஒரு ஒரு விசித்திரமான ஒரு கேலிக்கூத்தான விஷயங்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சர்வசாதாரணமாக உள்ளாட்சி அமைப்புகளில் அரங்கேறி இருக்கு. ஒரு 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 தலைவர் ஒரு முதலமைச்சர்னா அவருக்கு கீழே இருக்க கட்சிக்காரங்க வந்து ஒரு மரியாதை. அதே நேரத்தில் வந்து தவறு செய்தால் யாராக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த எண்ணம் இருக்கணும். ஆனால் அந்த எண்ணம் வந்து கிஞ்சித்து கூட இல்லாமல் இன்றைக்கி யார் வேணாலும் தவறு செய்யலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு போக்கு இன்றைக்கி உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிற பிரதிநிதிகளுக்கு போகும்போது இன்றைக்கி வந்து ஒரு 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 கட்டுப்பாடு இல்லாத ஒரு திமுக கட்டுப்பாடு இல்லாத ஒரு தறிக்கட்ட குதிரை, தறிக்கட்ட குதிரைன்னு கூட சொல்ல மாட்டேன், தறிக்கட்ட வேறு மாதிரி ஓடுகின்ற ஒரு இதாக தான் நான் நிச்சயமாக வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவருடைய கட்சிக்காரர்கள் இன்றைக்கி வந்து யாருமே மதிக்கிறாங்க, கட்சியை கட்டுப்பாடு இல்லை, கட்சியை கண்ட்ரோல். இப்போ அம்மாவை பொறுத்தவரை இன்றைக்கி ஆட்சியில் இருக்கும்போது உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து எந்த தவறு செய்தாலும் சரி கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. உடனே இப்போ ஒரு அரங்கத்தில் வந்து மீட்டிங்கை போட்டு உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கவங்க பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும், பொதுமக்கள் விரோதமாக யார் செய்தாலும் சரி அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முட்டாமல் அவங்க வேறு விதமாக விடுவாங்க, புரிஞ்சுக்கிறீங்களா, வேறு விதமாகவும் கவனிக்கப்படுவாங்க. அதனால் அடங்கி ஒடுங்கி அப்படியே வாயை போத்திருந்தான், இப்போ அது மாதிரி கிடையாது. அதனால் இஷ்டத்துக்கு வந்து யார் வீடு கட்டினாலும் போய் கல் கொட்டினாலும் சரி, சுண்டல் விற்கிறதுலேருந்து வடை விற்கிறதுலேருந்து பகடா விற்கிறதுலேருந்து பஜ்ஜி விற்கிறதுலேருந்து எல்லா வசூல் வேட்டை தான், கீழே இருந்து மேலே வரல வசூல் வேட்டை. கீழே வந்து வசூல் வந்து கொஞ்சம் அளவில் இருந்துன்னா பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி வந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இந்த மூணுமே அத்துப்படியாக இருக்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதனால் கட்சியும் கட்டுப்பாடு இல்லை, ஆட்சியும் கட்டுப்பாடு இல்லை. இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் நாட்டில் இருக்காருன்னு தெரியல, ஒரு கட்சி திமுக இருக்குதான் தெரியல, அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, இப்போ ஏற்கனவே வந்து இது குறித்து வந்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் வந்து தெளிவுபடுத்திட்டார். அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வந்து கூட்டணி வந்து பிஜேபி இருக்குது. அதே போல் கூட்டணி வந்து பொதுவாக வந்து திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு ஒரு பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட அவரே என்ன சொல்லியிருக்காரு, ஆமாம் நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அதாவது மத்தியில் இருக்கிற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி பிஜேபி அதுதான் வந்து இப்போ கூட்டணியை டிசைட் பண்ணோம். அவங்கள பொறுத்தவரை திரு பாரத பிரதமர் மோடியும் சரி அதே போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் இதை பொறுத்தவரை வந்து நாங்கள் அதை தான் பார்க்க முடியும் ஒழிய மற்றபடி வந்து மாநில வந்து தலைவர் வந்து அவர் சொல்கிற கருத்தை நாங்கள் எடுத்துக்க முடியாது. ஓகே சார்.